நடிகை த்ரிஷா பொன்னியின் செல்வன் படத்தில் குந்தவையாக நடித்து அசத்தினார். இவரை போலவே பல நடிகைகள் தமிழ் சினிமாவில் நடித்து அசத்தி கொண்டுதான் இருக்கின்றனர். அப்படி நடிப்பில் முன்னணியில் இருக்கும் அவர்கள் படிப்பில் எந்த அளவில் இருக்கிறார்கள் என்பது இப்போது வைரலான கேள்வியாக பரவி வருகிறது. தமிழ் சினிமாவை பொறுத்தவரை முன்னாள் முதலமைச்சர் மக்கள் திலகம் MGR 4ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டையே ஆட்சி செய்த கர்மவீரர் காமராஜர் படிக்காத மேதை என்று அழைக்கப்படுகிறார். நடிகர் திலகம், சிவாஜி கணேசனும் இளம் வயதிலேயே நடிப்பு துறைக்குள் வந்தவர். ரஜினி, கமல் போன்றவர்களும் பட்ட படிப்புகளை படிக்காதவர்கள் தான். ஆனால் இன்று அவர்கள் தொட்டிருக்கும் உயரம் படிப்புக்கும் திறமைக்கும் சம்பந்தமே இல்லை. உறுதியான உழைப்பும் உண்மையும் இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம் என்பதை நிரூபித்திருக்கின்றனர். ஆனால் அதே வேளையில் கற்றவருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்ற பொன்மொழியும் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. அந்த வகையில் இப்போது சில நடிகையர் என்ன படித்திருக்கின்றனர், எந்த கல்லூரியில் படித்தனர் என்ற விவரம் வெளியாகியுள்ளது. நடிகை தமன்னா BA மும்பை நேஷனல் கல்லூரியில் படித்திருக்கிறார். நடிகை அனுஷ்கா BCA மவுண்ட் கார்மல் கல்லூரியில் படித்திருக்கிறார். நடிகை சாய் பல்லவி MBBS ஷார்ஜியாவில் உள்ள ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படித்திருக்கிறார். தமிழ் சினிமா ரசிகர்களின் அபிமான நாயகி த்ரிஷா எத்திராஜ் பெண்கள் கல்லூரியில் BBA முடித்திருக்கிறார். நடிகை நயன்தாரா மாதோமா கல்லூரியில் BA ஆங்கில இலக்கியம் படித்திருக்கிறார். நடிகை சமந்தா ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் BCOM காமர்ஸ் படித்திருக்கிறார். காஜல் அகர்வால் மும்பை KC கல்லூரி மாஸ் மீடியா டிகிரி படித்தவர். ராகுல் பிரீத்தி சிங் ஜீசஸ் அண்ட் மேரி கல்லூரியில் BSc மேத்தமெட்டிக்ஸ் படித்திருக்கிறார். நடிகை அமலாபால் செயின்ட் தெரசா கல்லூரியில் BA கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் படித்திருக்கிறார். இந்த தகவல்களின் அடிப்படையை பார்த்தால் தமன்னா துவங்கி அனுஷ்கா, நயன்தாரா, சாய் பல்லவி, த்ரிஷா, சமந்தா, ராகுல் பிரீத்தி சிங், காஜல் அகர்வால், அமலாபால் என பலரும் படித்த பட்டதாரிகளாக இருக்கின்றனர். அதிலும் சாய் பல்லவி டாக்டராக படித்திருக்கிறார். சாய் பல்லவி அனைத்து நவீன மருத்துவ வசதிகளும் கொண்ட மருத்துவமனை கட்டும் பணியில் தீவிரமாக உள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.